பரதமும் பண்ணும் பரதமும் பண்ணும் பரதமும் கல்வியும் 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 தீஞ்சுள் பணுவலும் பண்ணும் பரதமும் பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சுள் பணுவலும் யார் பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் என்னும் பொழுது எழுது எய்த விண்ணும் புவியும் புனலும் கனலும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகல கலாவல்லியே சகல கலா சகல கலாவல்லியே சகல கலா சகல கலா வல்லியே
வணக்க பாடி நின்றார். போற்றும் பாடல்களை கண்டும் கேட்டும் இன்புற்ற நாம் இனி நவராத்திரி விழாவின் சிறப்புகளை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். எட்டாவது நாளான நவராத்திரி திருநாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நேற்று தொடங்கி நம்ம சரஸ்வதி விஷயமா நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்துட்டுருக்கோம். சரஸ்வதி 64 கலைகளில் எல்லாமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமை படைத்தவள் மகா சரஸ்வதி அப்படின்னு பார்த்தோம்.
இன்றைக்கு சரஸ்வதியோட வேற பரிமாணங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ வலிமை அப்படின்னா அதை மூணு விதம் அப்படின்னு சொல்லுவோம். பலம், ஓஜஸ், சஹஸ் அப்படின்னு. பலம் அப்படின்னா நமக்கு உடம்புல இருக்கிற அந்த ஒரு சக்தி இல்லையா, அதை பலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓஜஸ் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம தாங்கக்கூடிய ஒரு தன்மை. இப்போ வெளியில நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை எப்படி நம்ம உள்வாங்கிண்டு நம்மளோட இந்த கண்ணு மூக்கு காது இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வழியா அதை சரியான பயன் எப்படி படுத்த போறோமோ அதுக்கு ஓஜஸ் அப்படிம்பா. நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்தை எப்படி சரியா பயன்படுத்துறோம் அப்படிங்கறத ஓஜஸ் அப்படிம்பா. சஹஸ் அப்படின்னா நம்மளோட மனசோட சக்தி, அதாவது வைராக்கியம்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம செஞ்சு முடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா, அதை சஹஸ் அப்படின்பா. இப்போ எல்லாருக்குமே இந்த மூணு விஷயமும் தேவை. ஆனால் சாதாரணமாக சொல்கிறது என்னன்னா, ஆண்களுக்கு பலமானது அதிகம், பெண்களை கம்பேர் பண்ணால் ஆண்களுக்கு பலமானது அதிகம், பெண்களுக்கு ஓஜஸும் சஹஸும் அதிகம் அப்படின்னு சொல்லுவாள். அதனால நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெண்களை பாதுகாக்கணும், பெண்களுக்கு அதிக சுதந்திரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உடல் பலம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை பாதுகாக்கணும், ஏன்னா அவங்களுக்கு ஓஜஸும் சகசும் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி பொக்கிஷத்தை அப்படியே நம்ம சாதாரணமாக வச்சுக்க முடியாது. வீட்டில் ஒரு வைரம் இருக்குது, ஒரு தங்க நகை இருக்குன்னா அது எப்படி நம்ம பேணி பாதுகாப்போம், எல்லா இடத்துலையும் போட மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டியவள் பெண் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போது இந்த சரஸ்வதியானவள் நம்மளுக்கு ஓஜஸுக்கும் சஹஸுக்கும் அதிபதி. துர்கை நம்ம பலத்துக்கு அதிபதினு பார்த்தோம் இல்லையா, சரஸ்வதி நமக்கு ஓஜஸும் சஹஸும் கொடுப்பா அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணும் புரிஞ்சிக்கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ அந்த அளவுக்கு ஞானம் நம்மளுக்கு இருக்கா, அவ்வளவு அறிவாய்ந்தவர்களா பெண்கள், அந்த அளவுக்கு அவங்களுக்கு வைராக்கியம் இருக்கானா, அவ்வளவு இருக்கு அப்படின்னு நமக்கு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நடத்தி காமிச்சிருக்கா. ஆதிசங்கர பகவத்பாதர் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அத்வைத்த சித்தாந்தத்தை நிலைநாட்டினவர் ஆதிசங்கரர். மண்டன மிஸ்ரா அப்படின்னு இன்னொரு ஞானி ஒருத்தர் இருந்தார், நிறைய விஷயங்கள் அவர் கத்திருந்தார். அவருக்கும் ஆதிசங்கருக்கும் ஒரு தடவை ஒரு வாக்குவாதம் நடக்குது. அதாவது அந்த காலத்துலலாம் என்னன்னா திக்விஜய யாத்திரா அப்படின்னு பண்ணுவா. அவாவாளோட மதத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணணும்பா. அப்போ அதை எதிர்க்கிறவா நல்ல ஒரு வாதம் பண்ணுவா. அந்த வாதத்தில் யார் வெற்றி கொண்டாரோ அதை பொறுத்து அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவா. இப்போ ஆதிசங்கரரும் மண்டன மிஸ்ரரும் இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரு வாக்குவாதம் பண்ணுறா. அந்த நேரத்தில் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு நிர்ணயம் பண்ணணும். இவா ரெண்டு பேருமே அதி புத்திசாலிகள், அவாவா வந்து ஒரு ஆச்சாரியன் தன்மை, ரொம்ப படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள். அப்போ இவா ரெண்டு பேருக்கும் நடுவில் யார் வந்து இவாளுக்கு நிர்ணயம் கொடுக்க முடியும், யார் ஜெயிச்சா அப்படின்னு யாரால் சொல்ல முடியும் அப்படின்னா, ஆதிசங்கரர் சொல்கிறார், அந்த மண்டன மிஸ்ரா யாரை எதிர்த்து இவர் இப்போ பேசுகிறாரோ அவரோட மனைவி இருக்கா இல்லையா, அவங்க பேர் உபயபாரதி. உபயபாரதியே நடுவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. உபயபாரதி நடுவரா, அப்போது ரெண்டு பிரச்சனை இருக்குமே நம்மளுக்கு. ஒன்று, தன்னோட கணவனுக்கு தான் அவ பேசுவா இல்லையா, எந்த மனைவியுமே கணவனுக்காக பேசுவா அப்படிங்கிறது சாதாரணமாக உலகறிந்த விஷயம். ரெண்டாவது, அவளுக்கு அந்த அளவுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அப்போது உபயபாரதி ஆதிசங்கரருக்கு நடுநிலை வாய்க்கிற அளவுக்கு ஞானம் படைத்தவளாக இருந்திருக்கா ஒன்று. ரெண்டாவது, இந்த ரெண்டு பேரும் அந்த போட்டியில் கடைசியில் ஆதிசங்கரர் தான் வெற்றி பெற்றார் அப்படின்னு உதயபாரதியோட கருத்து. அதனால் என்ன ஆச்சுன்னா, தன்னோட கணவனே சந்நியாசம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு போனால் அப்போது வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியாக மாறிட்டார் மண்டன மிஸ்ரர். அவரை தொடர்ந்து இவங்களும் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிறது சரித்திரம். அப்போது அந்த அளவுக்கு ஞானம் படைத்தவர்கள் பெண்கள் இருந்திருக்கா, அந்த அளவுக்கு ஓஜஸும் சஹஸும் படைத்தவர்கள் பெண்கள் இருந்திருக்கா, அந்த உபயபாரதி சாக்ஷாத் மகா சரஸ்வதியோட அம்சம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கா. அப்போ இந்த மாதிரி பல்வேறு பெண்கள் நம்மளுக்கு இருந்திருக்கா. இந்த உபயபாரதி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஞானியாக நிறைய சிஷியர்களை வச்சுட்டு வேதாந்தங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டுருந்தாளாம். அப்போது கங்கை நதி தீரத்தில் ஒரு நாளைக்கு தன்னோட சிஷியர்கள் எல்லாம் கூட்டிண்டு அங்கே தீர்த்தம் எடுத்துன்னு வர போயிருக்கா. அந்த நேரத்தில் ஒரு பிரம்ம ஜானி ஒருத்தர் படுத்துன்னு இருந்திருக்கார். அவர் எல்லாத்தையும் திறந்தவர், ஆனால் ஒரு சின்ன பானை மேலே அவளுக்கு அவ்வளோ ஆசையாக.
அவர் தூங்கும் போது கூட அந்த பானையை தலையில வச்சுன்னு தான் தூங்குவாரா, அது எங்கேயாவது காணாம போயிட போகுதேன்னு சொல்லிட்டு. இந்த உபய பாரதி அவங்களுக்கு ஏன் இதுல மட்டும் இவருக்கு ஆசை, இதையும் அவர் தொடர்ந்தாதானே சரி அப்படின்னு தோணுறதுனால அந்த பக்கமா போகும்போது எப்படி எதுலையாவது பற்று இருக்கிறவங்க பிரம்மஜானின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டே போறா. அதை கேட்டு இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது, என்ன எப்படி அப்படி சொல்ல போச்சு அப்படின்னு அந்த பானையை தூக்கி போட்டு உடைச்சிடுறார். அப்போ உபய பாரதி சொல்றா, இது என்னோடது அப்படிங்கிற ஒரு பற்று தான் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் உங்களுக்கு நான் அப்படிங்கிற அகங்காரமும் இருக்கே அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு இவருக்கு மனம் தெளிந்து, ஆஹா, அகங்காரமும் மமக்காரமும் எப்படி என்னை வந்து கண்ணை மறைச்சிடுத்து அப்படின்ட்டு அவர் தன்னைத்தானே உணர்ந்தார் அப்படின்னு சரித்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இந்த மாதிரி பெண்கள் நம்மளோட வரலாற்றில் பல பேர் இருந்திருக்கா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி வீரம், தைரியம், தனக்குன்னு ஒன்றும் இல்லாமல் மற்றவங்களுக்காக என்ன வேணால் இழுத்து பண்ணக்கூடிய அந்த திறமை, அந்த கருணை, மற்ற வாழ்க்கை எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிவு எல்லாம் உடையவள் பெண். இந்த நவராத்திரியில் இந்த மாதிரி ஒவ்வொரு குணங்கள், இந்த மாதிரி நம்மளோட பெரியவங்கள், அவங்கள பற்றியெல்லாம் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அறியாத விஷயங்களை மீண்டும் அறிவோம். நாளை உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.